மக்கள் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் மருத்துவர் ஏ ராமலிங்கம் ஐயா நம்ம கூட இருந்து நிறைய நோய்கள் பற்றியும் அதுக்கான தீர்வுகள் பற்றியும் அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்குது, அதை எப்படி தடுக்கலாம், உணவு முறைகள் மூலமாகவே அதை வந்து எப்படி தடுக்கலாம், சரி பண்ணலாம், இப்படின்னு நிறைய குறிப்புகள் நமக்காக கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் தந்து வந்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி மருத்துவர் ஏ ராமலிங்கம் ஐயா எந்த நோயை பற்றி பேச போகிறாரு, அது எப்படி வரப்போகுது, அது எதனால் வருது, எது சாப்பிட்டா அதை வந்து தடுக்கலாம், இதுக்கான மருந்துகள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்ல தான் போகிறாரு. உங்களை மாதிரியே நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அவரை சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம மூலிகை மருத்துவத்துல எவ்வளவோ நோய்கள் பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் வந்து கேட்க இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வியாதி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. அதாவது இந்த மூல நோய்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? அதாவது மூலம் என்கிறதே அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கேள்வியிலே பதில் இருக்குது. மூலம், மூலாதாரம், ஆறு ஆதாரங்களில் ஒன்று மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்கினைன்னு சொல்லுவாங்க. கீழே ஆரம்பித்து மேலே வரைக்கும் போகும். ஆகக்கூடி நம்முடைய மலம் வெளியேறுகிற வழி அந்த ஆசன வாயத்தான் வந்து நம்ம மூலம்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஆக இந்த மூலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த மூலத்தில் வந்து வலியோ எரிச்சலோ, அதாவது மூலத்தில்னு சொல்கிறது வந்து ஆசன வாயில், அந்த மலவாய் ஆசன வாயில் வந்து வலியோ எரிச்சலோ நமைச்சலோ இரத்தப்போக்கோ ஒரு சிறிய ஒரு சதை வளர்ச்சியோ அல்லது இவற்றோடு வந்து ஒரு சிறிய கட்டியோ இருந்து அதன் காரணமாக இந்த குறிகுணங்கள்லாம் இருந்தால் இதை நம்ம வந்து மூல நோயின்னு எடுத்துக்கலாம். மூலம் என்பது ஆங்கிலத்தில் வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பைல் அப்படின்றாலே துளையிடுவது. அந்த ஆசன வாயில் வந்து அந்த மலை குடலில் வந்து துளை ஏற்படுவதனால வந்து இதற்கு ஆங்கிலத்தில் பைல்ஸ் அப்படிங்கிற பேரை கொண்டு வந்தாங்க. தமிழில் வந்து ரொம்ப அழகான தமிழ் பெயர் வந்து மூலம். மூலத்தில் ஏற்படக்கூடியதுனால இதை வந்து உஷ்ணத்தில் ஏற்படக்கூடியதுனால இதை வந்து மூல நோயின்னு சொல்லலாம், மூலச்சூடுன்னு சொல்லலாம். இதை வந்து சித்த மருத்துவ நூல்களில் மூலத்தை பற்றி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 15 சித்தர்களில் ஒருத்தர் வந்து தேரையர். அந்த தேரையர் வந்து நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்வது எப்படி அப்படிங்கிறது வந்து தேரன் பிணிய அணுகா விதி அப்படிங்கிற ஒரு பெரிய பாடல் சொல்லியிருக்காரு. அந்த பாடலில் மூலஞ்சேர் கறி நுகரோம் அப்படிங்கிற ஒரு வரியை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மூலத்தை உண்டு பண்ணக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு கோளாறுகள்லாம் வருவதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். உணவு பழக்க வழக்கங்கள், உணவு வேறு பழக்க வழக்கங்கள் வேறு. ஆகினால் நம்முடைய உணவில் வந்து அதிகமான காரம் சேர்த்துக்கிறது, எண்ணெய் பலகாரங்கள், கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றது, மசாலா உணவுகள் நிறைய சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து கண்ட கண்ட இடங்களில் வந்து வெந்தது வேகாதமாக சாப்பிட்றது, மலத்தை வந்து சரியாக கழிக்காமல் இருக்கிறது, மலத்தை வந்து முக்கி கழிக்கிறது. மலம் போனாங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு, அதாவது சுகபேதின்னு சொல்லுவோம், பேதி என்றாலே மலத்தை வெளியே தள்ளுறது தான். அந்த மாதிரி வந்து சுகமாக மலம் கழிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மலம் கழிக்கிற இடத்துல போயிட்டு முக்கி முனகி பெரிய ஒரு பெரிய போராட்டமே நடத்தி பிரசவ வேதனை படுற மாதிரி வந்து அந்த மலத்தை வெளியில் கொண்டாடுறதுக்குள்ள அவங்க பெரிய படாத பாடுபடுவாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மலம் கழிக்கணும். அந்த வந்து அந்த நிலைமை மாறும் பொழுது, அந்த நிலைமை மீறும் பொழுது இந்த மாதிரி குறிகுணங்கள்லாம் ஏற்படும். அதற்கடுத்து நான் உணவுன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பழக்க வழக்கங்கள். அதாவது இரவில் கண் விழிக்கிறது, நீண்ட நேரம் நீண்ட தூரம் வந்து உட்காந்தபடியே பிரயாணம் பண்ணுறது. சில பேருக்கு வந்து ஆஃபீஸில் காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு போய் உட்காந்தாங்கன்னா அதோட சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு தான் அந்த சீட்டு விட்டு எழுந்திருப்பாங்க. சாப்பாடு கூட உட்காந்த இடத்துலையே உட்காந்தபடியே சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள். அதோட கூட வந்து அதிகமான வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்கறது, எப்பவும் ஏதாவது ஒரு சிந்தனை, ஆத்திரம், கோபம், உணர்ச்சி வசப்படுறது, படபடப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி வந்து காரணங்களாலேயும் இந்த மாதிரி வந்து நோய் வரலாம். சில பேர் பார்த்தோன்னே சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா மூல நோய் வந்த மாதிரி கத்துறேன் அப்படிம்பாங்க. மூல நோய் வந்தவர்களால் வந்து அமைதியாக இருக்கவே முடியாது. அவர்களை வந்து அந்த மூல நோயை அமைதியாக இருக்க விடாது. ஒரு எரிச்சல்லையே அவங்கள எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ யார் பேர்லேயும் வந்து அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. எதுலேயுமே ஒரு உடனடியாக ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க, கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. காரணம் வந்து அந்த மூல நோய் தான். முடியாது. அதனால தான் மூல நோய் வந்த மாதிரி ஏன்டா கத்துற அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து இந்த மூல நோய்க்கு காரணம் உணவும், அதையொட்டி நம்முடைய பழக்க வழக்கங்களும் தான் காரணம்.
ஐயா, இந்த மூலத்துல வந்து எத்தனை வகைகள் இருக்கு? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரையும் உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது வகைகள் இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. சித்த மருத்துவத்துல மூலத்தை வந்து 9 வகையா பிரிச்சிருக்காங்க. அதான் நவ மூலம்னு சொல்லுவாங்க. அதாவது வாத பித்த கபம் அடிப்படையில், அதற்கப்புறம் சீழ் மூலம், செண்டு மூலம், இப்படிலாம் வந்து அந்த மூலத்தினுடைய அமைப்பு வச்சு பிரிச்சிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து நான் வந்து வச்சு நான் பதில் சொல்லும் பொழுது, பொதுவாக மூலத்தை வந்து உள்ள மலக்குடலில் உள்பக்கமாக ஏற்படுவதாக ஒரு வகையான மூலம், வெளியில் வந்து சத வளர்ச்சியோடு ஏற்படக்கூடியது இன்னொரு வகையான மூலம், இதற்கு போக இன்னொரு வகையான ஒரு மூலம் இருக்குது, ரத்த மூலம்னு பேர். அதாவது வந்து இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், ப்ளீடிங் பைல்ஸ், இந்த மூணு வகையான மூலம் தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் சித்த வைத்தியர்களுக்கு எல்லா வகையான மூலமும் அவர்களுக்கு வந்து அந்த வகைப்பாடு, ஒவ்வொரு வகைப்பாட்டிற்குரிய மருத்துவ முறைகள். அதனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து அந்த மூணு வகையான மூலம், உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், இந்த மூணு வகையான மூலம் தான் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ இந்த மூலம் சொன்னீங்க இல்லையா, மூலம் வந்து வர்றதுக்கான ஒரு அறிகுறிகள் நீங்கள் சொன்னீங்க. அதாவது ஆசன வாயில் வந்து வெடிப்போ, இல்லை ரத்த கசிவோ இருந்தா, எரிச்சல் இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வலியோ எரிச்சலோ இருந்தா அப்படின்னு சொல்லி, இப்படி வந்தாலே மூலம் தான் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாமா, இல்லை வேற ஏதாவது சோதனைகள் இருக்காது? இல்லை இல்லை, இதை வந்து நம்ம வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து இருந்தாலே வந்து, அதாவது மூலத்தில் வந்து ஆசன வாயில் வந்து வலியோ எரிச்சலோ கடுப்போ நமைச்சலோ ரத்தப்போக்கோ சத வளர்ச்சியோ இருந்ததுனாக்க நிச்சயமாக நம்ம மூலம்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் இதை நம்ம அதோடு வந்து முடிச்சிட முடியாது. ஏன்னா மூல நோய்ங்கிறது வந்து ஒரு தனி நோயாகவும் இருக்கும், வேறு ஒரு சில நோய்களுக்கு அது வந்து ஒரு குறிகுணமாகவும் இருக்கலாம். ஏன்னா மூலத்தில் வந்து சில பேருக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அந்த புற்றுநோயிலையும் இந்த மாதிரி குறிகுணங்கள் இருக்கும். ஆகையினால் புற்றுநோயில் போய் நம்ம இதை மூலம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆகையினால் இதை வந்து நம்ம மருத்துவரை அணுகி சில பரிசோதனைகள் மூலம் தான் நம்ம வந்து அதை வந்து செய்ய முடியும். அதாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து சிக்மாயடாஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, ரெக்டாஸ்கோப்புலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மருத்துவ முறைகள் மூலமாக நம்ம வந்து அந்த நோயை வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, காம்ப்ளிகேஷன்ஸ், சிக்கல்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இது மூலம்தான், வேறு எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்திய முறைகளை மேற்கொள்ளலாம். ஐயா, இந்த மூலத்துடைய வகைகள் சொன்னீங்க, அது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து மூலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தெரிஞ்ச உடனே அவர் செய்கிற நடவடிக்கை என்னவாக இருக்கணும்? அதாவது நான் முதல்ல சொன்ன பாருங்க, மூல நோயின்னு தெரிஞ்சாச்சுனாலே அதுக்கு அடிப்படை காரணம் வந்து மலச்சிக்கலும், அதுக்கப்புறம் அதுக்கு காரணமான உணவு பழக்க வழக்கங்களும் தான், அதனால தான் மூல நோய் வருது. அதனால் இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்களை முதல்ல வந்து சீர் பண்ணணும். எப்படின்னாக்கா காரமே சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து உடலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ளணுமோ, குளிர்ச்சி ஏற்படுத்துகிற உணவுகள், அதாவது உணவு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும்னா ஐஸ் மாதிரி இருக்கணுன்றது அந்த மீனிங் இல்லை, அந்த ஒரு அர்த்தம் இல்லை நான் சொல்கிறது. அதனால் வந்து உணவு வந்து உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படக்கூடிய உணவுகள், அதாவது மோர், இளநீர், வெந்தயம், அந்த மாதிரி மோரில் வந்து வெந்தயம் போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகளை சாப்பிட்றது, பழ வகைகள் நிறைய சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இளநீர் சாப்பிட்றது, நீராகாரம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான, அப்புறம் வந்து தண்டுக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், காஃபி தேநீர் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும், மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது, மசாலா உணவுகள் சாப்பிடக்கூடாது, மலம் வந்து எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் தாராளமாக கழிகிற மாதிரி அவங்க முதல்ல வந்து அதை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மருத்துவர் மூலமாக வந்து இன்னும் உரிய மருத்துவமாக நம்ம பார்த்துக்கலாம், அது வேற செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மூலத்துக்கு வந்து மருந்துகள் வந்து நிறைய மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்குது இல்லையா, அது உடனே போய் டாக்டர் வந்து இது பண்ணாமல் நம்ம இப்போ தானே வந்திருக்கு அப்படின்னு யோசிக்காமல் போய் மருந்துகளை வாங்கி சாப்பிட்லாமா? பொதுவாகவே வந்து எந்த வியாதிக்கும் இந்த சுய மருத்துவம், செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது ஒரு தவறான பழக்க வழக்கம், அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால மூல நோயின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, அது வந்து மலச்சிக்கலை இல்லாமல் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உணவில் வந்து மூலத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது, இதை நீங்கள் முதல்ல செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தகுந்த மருத்துவரை பார்த்து நீங்கள் மருத்துவம் செஞ்சுக்கிறது தான் ஒரு சரியான முறை. அருகாமையில் ஒரு நெருக்கத்தில் வர்றதுனால வந்து இந்த மூளை பௌத்திரம் சேர்ந்தே சொல்லுவாங்க. அதனால இது வேறு, அது வேறு, ரெண்டுமே வேற வேற வேறு வேறு நோய் தான். இன்னொரு
விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ நீங்க ரத்த கசிவு இல்லாம சில பேருக்கு ஆசனமாயில வெடிப்புகள்லாம் இருக்கும், அப்படி இருந்தா அதுவும் வந்து மூல நோய் தானா இல்ல அது வேற மாதிரி நோய்கள்? இல்ல, ஆசன வெடிப்புங்கிறது வந்து மூல நோய்க்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட மூல நோய்க்கு என்ன மருத்துவமோ என்ன உணவு முறையோ அதே அறிவுரை தான் வந்து ஆசன வெடிப்புக்கும் பொருந்தும். ஆனால் ஆசன வெடிப்புங்கிறது வந்து மூல நோய் அளவுக்கு கடுமையாக இருந்தாலும் கூட அந்த மூல நோயோடு அதை நம்ம சேர்க்க முடியாது. ஆசன வெடிப்புங்கிறதும் வந்து ஆசன வயலில் ஏற்படக்கூடிய ஒரு வெடிப்பு தான். அதுவும் வந்து இந்த மூல நோய்க்கு என்னென்ன காரணமோ அது வந்து சில பேருக்கு வந்து வெடிப்பாக மாறுது. ஆகையினால வந்து இது ஆசன வெடிப்புன்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஃபிஷர்னு சொல்லுவாங்க, ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. இந்த மூல நோய்க்கு வந்து கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் என்ன என்ன சாப்பிடலாம்? கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்னு சொல்ல முடியாது. அந்த உணவு முறைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், அது எளிமையான மருந்துகள், சுலபமான மருந்துகள். அதில் வந்து மூல நோயில் யாருக்குமே வந்து மலச்சிக்கல் இருக்கும், அந்த மலை வாயில் வந்து கடுப்பு எரிச்சல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மூளை வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு மலம் சரியாக போகாது. அதனால் அவங்க உடனடியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வைத்தியம், எளிதில் கிடைக்கக்கூடிய வைத்தியம், பாதுகாப்பான மருந்து, சுலபமான மருந்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கரணக்கிழங்கு லேகியம். அந்த கரணக்கிழங்கு லேகியம் நீங்கள் வாங்கி ஒரு கோழி அளவுக்கு, சோடா கோழி அளவுக்கு காலையில் மாலையில் ரெண்டு வேளை நன்றாக உணவுக்கு பின் வென்று சாப்பிட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வந்து அந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மூல நோய் வந்து கட்டுப்படும். அதாவது இப்போ தான் மூல நோய் ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் தொந்தரவு கிடையாது அப்படின்றவங்க இந்த வைத்தியத்தை செஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்த போல் மூல நோயில் வந்து ஏற்கனவே சொன்னேன் நான் மலச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி மலச்சிக்கல் உள்ளவர்கள் வந்து இதே மூலத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் மூலக்குடார எண்ணெய்ன்னு பேர், அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஆமணுக்கு எண்ணெயும் கடுக்காய் பிஞ்சியும் தான் அது. இந்த அதில் செய்யக்கூடிய மருந்து தான் அது. இந்த மருந்து கடையில் கிடைக்கும், எண்ணெய் வந்து பாட்டிலில் வந்து எண்ணெயில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நன்றாக ஒவ்வொரு முறையும் குளிக்கி கலக்கி எடுத்துக்கிட்டு இரண்டு தேக்கரண்டி அளவுக்கு ஒரு டம்ளர் காய்ச்சின பாலில் வந்து விட்டு கலக்கி இரவு படுக்கும் முன்பாக குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னாக்கா மறுநாள் காலையில் உங்களுக்கு மலம் சாதாரணமாக சிக்கல் இல்லாமல் போகும். அந்த மூல நோயை நாலு நாள் சீக்கிரம் குணமாகவும் விரைந்து குணமாகும். அதுக்கடுத்து மூலத்தில் தடவுவதற்கு வந்து சித்த மருத்துவத்தில் இதுவும் கடையில் கிடைக்கக்கூடிய மருந்து தான், குங்குளிய வெண்ணெயின்னு பேர். குங்குளிய வெண்ணெயா? குங்குளிய வெண்ணெய். இது ரொம்ப சுலபமான எளிமையான மருந்து. இது ஒரு அது உங்களுக்கு புரிகிறபடி சொல்லணுன்னாக்கா இதை தமிழில் களிம்புன்னு சொல்லுவாங்க, அது வெண்ணெய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அல்லது வந்து இதை வந்து நீங்கள் வந்து களிம்பு அல்லது வந்து ஆயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வாங்கி அந்த மூலத்தில் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு புதிய ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த மருந்து மொத்தத்தையும் வழித்து அதில் போட்டு மிதக்க விட்டுறணும். அது எப்பவும் ஒரு குளிர்ச்சியாக தண்ணியிலே இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு சில்லுன்னு இருக்கும். அது மூலத்தில் தடவும் போது மூலத்துக்கும் வந்து ஒரு இதமான ஒரு பக்குவமான ஒரு மருந்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா சில பேர் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். இதை வச்சுக்கிட்டு அந்த மூலத்தில் தடவுனாக்கா காலை மதியம் இரவு அந்த மாதிரி மேலே தடவிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய கடுப்பு, வலி, எரிச்சல், நமைச்சல் எல்லாமே குணமாகும். அந்த மூலக்குடார எண்ணெயை சாப்பிட்டுட்டு வந்துட்டு வந்தாலும் இதோடு சேர்த்து மூலக்குடார எண்ணெயை சாப்பிட்டாலும் அந்த மூலத்தில் இருக்கக்கூடிய கடுப்பு, வலி, எரிச்சல், நமைச்சல் எல்லாம் குணமாகும், ரத்தப்போக்கு நின்று போயிடும். அதே நேரத்தில் வந்து அந்த மலமும் தாராளமாக போகும். இதற்கு அடுத்தாற் போல் அந்த கருணைக்கிழங்கு லேகியம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அந்த கருணைக்கிழங்கு லேகியம் சோடா கோழி அளவுக்கு காலையில் சேர்ந்து ரெண்டு வேளை உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தாலும் இந்த மூணு சேர்ந்தாலே வந்து நோய் நிச்சயமாக வந்து குணப்பட்டுரும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மூல நோய் குணமாகிடும். இப்போ இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுவே வந்து ரத்த மூலத்துக்கும் வந்து சரியாயிடுமா இல்லை அதுக்கு தனியான வழிமுறைகள் ஏதாவது? அதாவது மூலத்திலேயே ரத்த மூலம்ங்கிறதும் ஒரு வகை இருக்குதுன்னு சொன்னேன். இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மூலத்திற்குள்ளே வைத்தியமே வந்து ரத்த மூலத்திற்கும் போதுமானது. இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கூட நமக்கு ரத்த இழப்பு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆகையினால் அந்த ரத்த இழப்பு வந்து உடனடியாக நம்ம நிறுத்தி ஆகணும். ஆகையினால் இந்த மருத்துவ முறையோடு கூடவே பிரண்டை உங்களுக்கு தெரியும், பிரண்டை இலையும் உங்களுக்கு தெரியும். அந்த பிரண்டை இலை தளிர் இலைகளாக பறிச்சிக்கிட்டு வந்து அதை வந்து நன்றாக அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு, சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு அது வந்து வாயில் போட்டு மேலே வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சையாக சாப்பிடணுமா? பச்சையா அந்த இலையை அரைச்சி, பிரண்டை இலையை அரைச்சி ஒரு உருண்டை அளவுக்கு, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு மேலே வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிடணும். இது வந்து என்னுடைய அனுபவ முறை. இது வந்து நான் பல நோயாளிகளுக்கு சொல்லி அது எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க. அந்த பிரண்டை இலைகளை வந்து கற்கம்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில், அதை அரைச்சி ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு மேலே வந்து 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிடணும். இந்த மாதிரி காலை மாலை இருவேளை
அல்லது வந்து ரத்தம் அதிகமாக போகிற சூழ்நிலை இருந்தால் காலை மதியம் இரவு மூன்று வேளை இதை சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா ரத்தம் போகிறது உடனடியாக நிற்கும். அது போக மற்ற மருத்துவத்தை அவங்க தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து அந்த நோய் குணமாகிடும். இதை விட முக்கியமானது வந்து மூலநோய் உள்ளவர்கள் என்னென்ன உணவு சாப்பிடணும் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். மூலநோய் உள்ளவர்கள் நான் முதலே சொன்ன பாருங்க, அந்த மாதிரி காரமான உணவுகள், மசாலா உணவுகள், மாமிச உணவுகள், ரொம்ப வந்து உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்த சூட்டை வந்து உண்டாக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் தவிர்த்திடணும். மோர், இளநீர், நீராகாரம், அப்புறம் வந்து பழச்சாறு, தர்பீஸ் பழம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளரி பழம், முலாம்பழம், கிருணிப்பழம், இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடணும். சாப்பாட்டில் வந்து தினசரி வந்து பருப்போடு சேர்த்து கருணக்கிழங்கை வந்து மெல்லிசா சீவி சிப்ஸு மாதிரி மெல்லிசா சீவி பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கணும். தேவையான ருசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல் சாதத்துக்கு அந்த பருப்போடு வெந்த கருணக்கிழங்கை போட்டு கொஞ்சம் நெய்யை வந்து உருக்கி விட்டுக்கணும். அந்த நெய்யை உருக்கி விட்டு பிசைஞ்சு நீங்கள் முதல்ல சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக கீரை, மோர் அந்த மாதிரி என்னென்ன சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் சாப்பிட்றணும். இந்த மாதிரி நீங்கள் தினம் சாப்பிட்டுட்டு வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு மூலநோய் கட்டுப்படும், மூலநோயும் குணமாகும். செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பாருங்கள். ஐயா, நீங்கள் மாமிசம்லாம் வந்து சாப்பிடக்கூடாது மூலநோய்க்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நாட்டு வழக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூலநோய்க்கு இந்த பன்றி இறைச்சி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு ஒரு சொல் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து உண்மையா? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. பன்றிக்கறி சாப்பிடுவது மூலநோய்க்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எந்த நோயாளிக்கும் நான் சிபாரிசு பண்ணதில்லை. எனக்கு அதில் வந்து என்னுடைய சிகிச்சை முறைகளில் அதை நான் வந்து ஒரு முறையாகவும் நான் வந்து அதை வைத்து கொண்டதில்லை. அதே நேரத்தில் என்கிட்ட வந்து வேறு நோய்க்காக வரக்கூடிய நோயாளிகளிடம் நான் வந்து இதற்கு முன்னாடி வேறு ஏதாவது உங்களுக்கு நோய் வந்திருக்கா, அதுக்கு என்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வழக்கம். எல்லா டாக்டரும் கேட்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி கேட்கும்பொழுது எனக்கு முன்னாடி பல நாள் மூலநோய் தொந்தரவு இருந்தது, அப்போ நான் வந்து டாக்டர்கிட்ட யார்கிட்டையும் போனதில்லை, நானே வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் பன்றிக்கறி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இன்றைய வரைக்குங்க பல வருஷங்கள் ஆச்சு எனக்கு அந்த தொந்தரவே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை. அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையினால் அதை வைத்து பார்க்கும் பொழுதும் தேரையர் சொல்கிற அந்த வைத்திய முறை குறிப்பை வைத்து பார்க்கும் பொழுதும் மூலநோய்க்கு வந்து பன்றிக்கறி சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் என்று என் மனதுக்கு படுகிறது. இப்போ அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூலநோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆஃபீஸ்லலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதிக நேரம் உட்காந்துருக்கிறதுனால தான் இந்த நோய் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் இன்னும் இன்றைய காலகட்டத்தில் வந்து வேறு வழி இல்லை மக்களுக்கு. இப்போ கால் சென்டர்ஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது நம்ம உட்காந்துருந்து தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 8 மணி நேரம் கம்பேர் பண்ணோன்னா அங்கே எங்கே போகிறது கம்பேர் பண்ணுறது தவிர மீதி ஒரு 7 மணி நேரம் குறைஞ்சது நம்ம வந்து உட்காந்துட்டு தான் இருக்கோம். இப்போ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி, இல்லை வேறு எந்த வகையிலையா வந்து உட்காரணும் அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது மூலநோய்க்கு காரணமே உடல் வெப்பம், மூளைச்சூடுன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. அப்போ உடல் சூடு அடையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த செயற்கை இழைகளாலான மெத்தையில் நம்ம படுக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது வந்து நீண்ட நேரம் வந்து அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை உள்ளவர்களுக்கு என்ன செய்வதுன்றத கேள்வி கேட்டீங்க. காற்றடைத்த பை, ஏர் பேக், அந்த ஏர் பேக்கை வந்து அவர்களுடைய உட்காரில் நாற்காலியில் கீழே போட்டுட்டு மேலே அவங்க உட்காந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த மூலநோய் வந்து பாதுகாப்பான ஒரு சிகிச்சை முறையாகவும் இருக்கும், சீக்கிரம் குணமாகும், அவர்களுக்கு அந்த உட்காந்து வேலை செய்தனால வரக்கூடிய பின்விளைவுகளும் வராது. அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், அதை வந்து பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தலாம். சரி, இப்போ நிறைய வந்து வழிமுறைகள் சொன்னீங்க, இது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன முறைகள் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு விஷயம் வீட்லேயே ரொம்ப எளிமையாக செய்கிற ஒரு மருந்து, அந்த எளிமையான ஒரு வழிமுறையோடு கூடிய மருந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது மூலநோய்னு வந்தாலே எல்லாருக்கும் எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப கருணக்கிழங்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. மருந்துகள்னால் சித்த மருத்துவத்தில் 1000 மருந்துகள் இருக்குது, அதையெல்லாம் ஒரு சித்த மருத்துவனுடைய மேற்பார்வையில் நீங்கள் வந்து விரைந்த குணம் பெறலாம், அது வேறு. ஆனால் நீங்களாக ஒரு மருந்தை தயார் செய்து எளிய முறையில் கை முறையில் வந்து நீங்கள் செஞ்சு செய்யணும் அப்படின்னும் பொழுது கருணைக்கிழங்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய கருணைக்கிழங்கு. அந்த பெரிய கருணைக்கிழங்கை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து அந்த மேல் சூழலெல்லாம் எடுத்துகிட்டு சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றான பாகங்களை மட்டும் மெல்லிய சீவல்களாக செய்து நெழலை உணர்த்தி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இடித்து மாவாக்கிக்கணும். மாவாக்கிக்கிட்டு இட்லியில் நாம் எப்படி இட்லி அவிப்போம் பானையில், அதில் வந்து இப்போ ஊற்றுறது இட்லியில் வந்து ஊற்றிட்டு ஊற்றுற இடத்துல வந்து இந்த மாவை பரப்பிடணும். கீழே வந்து பால் வந்து நிறைய ஊற்றிடணும், தண்ணீருக்கு பதிலாக பால் ஊற்றிடணும். பால் ஊற்றிட்டு மூடிய அந்த மாவை வந்து கரணைக்கிழங்கு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதற்கு சம அளவு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். அந்த பழுப்பு சர்க்கரைன்னு சொன்ன பாருங்க, அந்த சர்க்கரையை சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் ஒரு 2-3 அதாவது வந்து ஒரு 100 கிராம் கருணைக்கிழங்கு பவுடருக்கு வந்து அந்த மாவுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் 2 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டிங்கன்னா, பவுடர் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போதும்.
இதை வந்து காலை மாலை இரண்டு வேளை பால்லையோ அல்லது வெண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ குழைச்சி பாலில் கலந்து ஏதோ ஒரு முறையில் நீங்கள் தினசரி காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த மூளை நோயினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மூளை நோயினுடைய அந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீரும், நோய் குணமாகும். இந்த மாதிரி எளிய முறையில் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து இந்த முறையை செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து மூளை நோயை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதோட கூட நீங்கள் அந்த உணவு பழக்க வழக்கத்தை மறந்துடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த நோயை வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு. நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் மாற்றி அந்த நோய்க்கு தகுந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டாலே அதிலே வந்து உங்களுக்கு பெரும்பான்மையான நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையினால எத்தனை கைமுறைகள், வைத்தியங்கள், செய்முறைகள் நீங்கள் மூலத்துக்கு செஞ்சாலும் கூட உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து சரியான முறையில் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரம் விரைந்து வந்து நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே அரிய தகவல்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ஒரு எளிமையான ஒரு செய்முறை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். பற்றி நிறைய தகவல்கள் இன்னைக்கு நமக்கு வந்து மருத்துவர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு எளிமையான வழிமுறை ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. இதை வந்து நம்ம செஞ்சு தினமும் கடைபிடிச்சு வந்தோம் அப்படின்னா நாளடைவில் மூலநோய் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருணைக்கிழங்கு, அதாவது சித்த மருத்துவத்தில் இது வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இது சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு முறை இருக்குது. நமக்கு தேவையானது வந்து ஒன்று இந்த கருணைக்கிழங்கு. நாட்டு சர்க்கரை இது வரைக்கு பாருங்க, இந்த நாட்டு சர்க்கரை இது ரெண்டு தான் நமக்கு தேவை. இதில் வந்து ரெண்டு முறைகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த கருணைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா சீவி சிப்ஸ் மாதிரி வச்சு நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக பால் ஊற்றி அதை மேலே வந்து பரப்பி, துணியெல்லாம் விரிச்சிட்டு அது மேலே பரப்பி அதை வந்து வேக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து சிப்ஸ் மாதிரி சீவியோ இல்லை கொஞ்சம் காய வச்சுட்டு நிழலில் உணர்த்தி, அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் வந்து நல்லா உணர்த்திட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த முறையை தான் வந்து பயன்படுத்த போகிறேன். நிழலில் உணர்த்தி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி பண்ணி வச்சதை அகெயின் நம்ம முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். ஒரு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பானையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி அந்த பால் மேலே வந்துட்டு அந்த இது வச்சு நம்ம அந்த இட்லி தட்டு வச்சு அதில் துணியெல்லாம் போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். அதை வேக வச்சுட்டு அதை எடுத்துடுறோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அது கூட சமமான அளவு நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து டெய்லி காலையில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நாளடைவில் மூலநோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தூள் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்து நான் வந்து வேக வச்சே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு வேக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். பாலில் வந்து ஆவியில் வேக வச்சுருக்கோம், பாலை ஊற்றி ஆவியில் வேக வச்சுருக்கோம். இப்போ இதையும் இந்த நாட்டு சர்க்கரையும் சமமான அளவு எடுக்கணும். இது ரெண்டையும் வந்துட்டு தான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து கலக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு பவுல் எடுத்துக்குவோம். பவுல் எடுத்து வச்சுட்டு நாட்டு சர்க்கரை வந்து இப்போ நான் முதல்ல வந்து சர்க்கரையை போட போகிறேன். அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதே மாதிரி அதே அளவு நம்ம அந்த கருணைக்கிழங்கு வேக வைத்து ஆவியில் வேக வச்சு அந்த கருணைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதில் போடுறோம். போட்டுட்டு நல்லா வந்து அதை கலக்கணும். இதை வந்து நல்லா வந்து நம்ம கலக்கணும். இப்போ வந்து அது ஈரப்பதமாக இருக்குது, கொஞ்சம் வந்து நிழலில் இதை உணர்த்தணும் அப்படின்னா இது வந்து காயறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூலநோயே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு, ரெண்டுமே ஒரே நிறம் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, அந்த நாட்டு சர்க்கரை வந்து இது கூட சேரும்போது அது கொஞ்சம் இலகி இது ரெண்டும் ஒன்றா நல்லா கலந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன், அதாவது இவ்வளோ பெரிய ஸ்பூனில் சாப்பிடக்கூடாது, ஒரு தேக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பூன்
அந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு ডেইলি வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படினா நாளடைவுல உங்களுக்கு மூலநோய் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நாங்க கொடுத்து வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த கருணை கிழங்கு சூரணம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத மருத்துவர் ஐயா எப்படி சொன்னாரோ அதே வழிமுறைகளை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மறக்காம நீங்களும் உங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து இத பயன்படுத்திட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல அடுத்த வாரம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி